स्टूडेंट्स नितीश मैक्स प्लस टू ले एक्सरसाइज 2.4 ले क्वेश्चन नंबर 5 थ्रू द फॉलोइंग प्रॉपर्टीज சொல்லிட்டு இசட் இஸ் ரியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பார் அப்படின ஒரு क्वेश्चन ரியல் இசட் ஈக்குவல் டு இசட் பிளஸ் இசட் பார் பை 2 அண்ட் இமேஜினரி ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் பார் பை 2 ஐனு கொடுத்திருக்காங்க இதோட இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு रिलेटेडா இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்த்துருவோம் இந்த வீடியோல Z is purely imaginary if and only if Z equal to minus Z bar. Okay, इंगलम. नमो इंद सम्ले वंदु previous सम्मुंगल्ले question number 7 अगों 2.8 को इंद property use पन्ने इरुपो. इप्पा अंद property एपड़ी वंदु दें इंद प्रूफ पन्न पोरू. तमिल किल्कानं पन्पुगले निरुवगन सोलीटे Z वर मेयन एना इरुंदाल, इरुंदाल मत्तुमे Z equal to Z bar. Real Z equal to Z plus Z bar by 2 மற்றும் imaginary of Z equal to Z minus Z bar by 2y இந்த first property ஓட சேர்ந்த அடுத்த பண்பு வந்து Z ஒரு கற்பனை எண் என இருந்தால் மட்டுமே Z equal to minus Z bar அப்படினு சொல்லிட்டு ஓகேங்களா சோ இப்போ first one எடுத்துக்கோ first one என்னது Z is real if and only if z equal to z bar இந்த if and only if வந்தா என்ன அர்த்தம்னா கன்வர்ஷன் ட்ரூன்னு அர்த்தம் இப்போ z is real னா z equal to z bar னு இருக்கும் இப்போ z equal to z bar னு ஒரு கண்டிஷன் வந்தா அது வந்து real அதுதான் சோ real ஆனா இந்த கண்டிஷன் இந்த கண்டிஷன் வந்தா அது real அப்படி ரிவர்ஸ்லி சொல்றது தான் if and only if ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சம் ப்ரூவ் பண்றதுக்கு let namge theriyum z equal to enadhu x plus iy okay appo therefore z bar enna irukano idoda conjugate x minus iy okay ingla ipo idha vandu nam enna seiyaporna indha if part eduthukrom let z equal to z bar appdi eduthukrom ipo substitute pandrom z plus enna substitute pandrom x plus iy z bar place la x minus iy ipo enna avudun paathina na ellathi ore side kondu varrom x plus iy idu minus x plus iy equal to 0 ipo x minus x cut aayidum 2iy equal to 0 na inda 2y and side ponalum 0 da appo y equal to 0 y equal to 0 னா இப்போ x plus iy ல y equal to 0 னா i ஓட கோஎஃபிஷியன்ட் போய்டுதுல அப்ப x மட்டும் தான பேலன்ஸ் இருக்கு அப்போ therefore z is real அப்படினு வருது இப்போ y ன்றது இமேஜினரி பார்ட் x ன்றது ரியல் பார்ட் இப்போ இமேஜினரி பார்ட் 0 னா அப்ப அதோட மீனிங் என்ன z is real அதுதான் ஓகேங்களா எஸ் இப்போ அதுக்கு அடுத்து அந்த கீழ இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வருது இல்லையா அதையும் பாத்துறோம் அதுக்கு என்ன கண்டிஷன்னா z equal to minus z bar அப்படினு இருக்கு அதை எடுத்துவோம் அந்த if பார்ட்ல இருக்கு இப்ப z க்கு என்னது x plus iy equal to minus of x minus iy ஓகேங்களா இப்ப x plus iy equal to இது இன்சைட் பண்ணா மைனஸ் x மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் iy அப்படினு வரும் இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வரோம் இப்போ என்ன செய்றோம் எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வரப்போ x plus iy மைனஸ் x இங்க வந்தா பிளஸ் x பிளஸ் iy இந்த பக்கம் வந்தா மைனஸ் iy equal to 0 அப்போ பிளஸ் iy மைனஸ் i கட் ஆயிட்டா 2x equal to 0 னு வரும் அப்போ therefore x equal to என்ன அர்த்தம் 0 x equal to 0 னா என்ன மீனிங் ரியல் பார்ட் 0 ஆயிடுது அப்ப அந்த இடத்துல இமேஜினரி தான் இருக்குன்னு அர்த்தம் அப்ப therefore z is imaginary ஓகேங்களா இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி சோ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் இந்த தனியா கொடுத்திருக்கோம் பாரு 5th ராம்லட்ல 1 and 2 தான் இருக்கு இது எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி நம்ம இதோட சேர்த்து रिलेटेडா இங்க சொல்லிறோம் ஓகேங்களா எஸ் இப்போ செகண்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चनல வர ரெண்டு பார்ட் செகண்ட் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரியல் பார்ட் ஆஃப் z equal to z plus z bar by 2 னு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா
இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்துன மாதிரி இசட்டுக்கு வந்து எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் சப்ஜெக்ட் பண்ணுங்க பிளஸ் இசட் பாருக்கு என்னது எக்ஸ் மைனஸ் ஐ ஒய் சப்ஜெக்ட் பண்றோம் ஹோல் டிவைடட் பை டூ. இப்போ பிளஸ் ஐ ஒய் மைனஸ் ஐ ஒய் கட் ஆயிட்டா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் என்னது டூ எக்ஸ் பை டூ. அப்போ டூ எக்ஸ் பை டூனா என்னது எக்ஸ். அப்போ ரியல் பார்ட் ஆஃப் இசட்ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்னா அதுல ரியல் பார்ட் என்னது எக்ஸ், இமேஜினரி என்னது ஒய் தானே. அதாவது இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ரியல் பார்ட் ஆஃப் இசட்னா எக்ஸ், இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட்னா ஒய். ஓகேங்களா. இப்ப இங்க ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் வருதா, அப்போ என்ஸ் ப்ரூவ்டு, இது ப்ரூப் ஆயிடுச்சு, என்ஸ் ப்ரூவ்டு. ஓகே. இப்ப இதுலயே அடுத்த பார்ட் என்னன்னா இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றப்போ, அதாவது இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் பார் பை டூ ஒய். சோ இது என்ன வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்ப இசட்டுக்கு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் மைனஸ் பிராக்கெட்ல மைனஸ் வந்தா பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம், எக்ஸ் பாருக்கு எக்ஸ் மைனஸ் ஐ ஒய் ஹோல் டிவைடட் பை டூ ஒய். இப்போ எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் இங்க இன்சைட் பண்ணா மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் பை டூ ஒய். இப்ப இங்க என்ன ஆயிடும்னா பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடும், ஐ ஒய் ஐ ஒய் டூ ஐ ஒய் டூ ஐ ஒய் பை டூ ஒய் டூ ஐ ஒய் பை டூ ஒய். அப்போ டூ ஐ கேன்சல் ஆனா ஃபைனலா என்ன வருது ஒய். அப்போ இமேஜினரி ஆஃப் இசட் வந்து ஒய். ஓகேங்களா. ஃப்ரூட் தானே, ஒரு இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்ன்றதுல இமேஜினரி பார்ட் வந்து ஒய் தானே, அப்போ என்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா. ஸோ இப்படி அந்த ஒரு இந்த ப்ரூஃப்ஸை நம்ம இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் இசட் பார் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐ ஒய் பிகினிங்ல எடுத்துட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா வி வில் கெட் த ப்ரூஃப். ஓகேங்களா. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டூ மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. இது கைடில் ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்.